Indian Railway என்ன செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்திய நிலையில் இருக்கின்ற சகோதரர்கள் இந்த கொரோனா தடுப்புக்காக அதே மாதிரி வந்து ப்ரொடெக்ஷனுக்காக பலவற்றை தாங்கள் இரவு பகல் பறக்காமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி எப்பொழுதுமே சொல்ல போல இராணுவத்தினர் இராணுவ வீரர்கள் எப்படி இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போல எந்த பிரச்சனை வரும்போதும் இரண்டாவது உலக போர் வந்தபோது கூட இராணுவத்தினர் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் தான் அப்போது வேலை செய்து கொண்டிருந்தார் 1943. அதே போல் இந்த கொரோனா COVID-19 வந்தபோது இப்போது ரயில்வேயில் வந்து பல கான்ட்ராக்ட் இருந்தாலும் அவர்களெல்லாம் இப்போது இல்லை. ஆனால் ரயில்வே தொழிலாளர்கள் மட்டும் தினமும் வந்து முக்கியமாக ஒரு முக்கியமான ட்ரெயின் செய்து கொண்டு உயிர்காக்கும் சில பொருட்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு மத்தியில் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விரும்புகிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆர்சிஎஃப் அதாவது ரயில் கோச் ஃபேக்டரி என்ற கப்புர்தாலாவில் 10,000 ரூபாய் அந்த மலி 10,000 ரூபாயில் வந்து வெண்டிலேட்டர்கள் தயாரிக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு 100 வெண்டிலேட்டர்களை அவர்கள் தயாரித்து விட்டார்கள். அதன் விலை வெளியில் எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சம் 13 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாய் ஆகிறது. இதை இப்போது வந்து இந்தியன் அதாவது ஐசிஎம்ஆர் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் மெடிக்கல் ரிசர்ச் அவர்களுக்கு அனுப்பி அவருடைய ஒப்புதலுக்காக சென்றிருக்கின்றது. மூன்று நாட்களுக்கு முன்பு அனுப்பியிருக்கின்றோம். இந்த வருகின்ற திங்கட்கிழமைக்குள்ளே கொடுக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கொடுத்த உடனேயே குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஐசிஎஃப் பெரம்பூரில் இருக்கின்ற ஐசிஎஃப் கேரேஜ் ஒர்க்ஸு லோகோ ஒர்க்ஸ் மற்றும் திருச்சியில் இருக்கின்ற பொன்மலையில் அதை தயாரிக்க வேண்டும் என்ற முடிவினை இந்திய நிலையை எடுத்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறைந்தபட்சம் வந்து 5,000 லிருந்து 10,000 வரை ஜூன் மாதத்திற்குள் கொடுக்க வேண்டிய இந்த முடிவினை எடுத்து அதை நம்முடைய ரயில்வேயில் இருக்கின்ற இந்த சகோதரர்களிடம் நாங்கள் எஸ்ஆர்மி சார்பில் அவர்கள் நிச்சயமாக இரவு பகல் பார்க்காமல் செய்ய வேண்டும் என்று சொன்னதை ஒப்புக்கொண்டு அதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் ரயில்வேல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கிறார் செய்யப்படப்போகிறது. அது என்னவென்றால் ஜெகத் ஹரி என்ற நாத்தன் ரயில்வேல வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பிபிஇ அதாவது முழு உடல் கவசம் அதே மாதிரியை வந்து அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் யார் கொடுக்கின்றார்கள் என வந்து டிஃபென்ஸ் டிஆர்டிஓ என்ற அவர்கள் தான் வந்து அவசர காலத்திற்கு வந்து டிஃபென்ஸ் தான் வரும். அந்த டிஆர்டிஓடைய அவர்கள் கொடுத்த அந்த மாடலை வைத்து அந்த ஃபோட்டோகிராஃபை வைத்து இப்போது அதை தயார் செய்து ஆகிவிட்டது. அதன் நிலையை பார்த்தால் அதையும் வந்து குறைந்தபட்சம் 10,000 செய்ய வேண்டும் என்று இந்தியாவிலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை வந்து ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிறோம். இதே போல் ஏற்கனவே சொன்னது போல கோல்டன் டாட்டில் கேரேஜ் ஒர்க்ஸ் மற்றும் லோக்கோ ஆஃபீஸில் தயாரிக்கப் போகின்றோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் தினமும் இங்கே வந்து 20 லட்சம் முகக்கவசத்தை செய்யப்பட்டிருக்கின்றது. தினமும் வந்து 50,000 செய்ய வேண்டும் என்று ஒரு முறையை எடுத்து இங்கே ரயில்வே கேரேஜ் ஒர்க்ஸ் தமிழ்நாடு கோல்டன் ராக்கு பிளஸ் அந்த இருக்கிற அந்த ஒர்க் ஷாப்பில் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை வந்து அதே மட்டுமில்லாமல் சானிடைசர்ஸ் என்ற சொல்வது 10,000 லிட்டரை தயாரித்து ரயில்வே தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல தமிழக அரசுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து இந்தியன் ரயில்வேல வந்து 3,500 ஸ்லீப்பர் கோச்சை 40,000 படுக்கை வசதிகள் இருக்க வேண்டிய அதை குவாரண்டைனுக்காக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து 170 இடங்களில் இப்போது செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஜூன் மாதத்திற்குள் அது செய்யப்பட்டுவிடும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் ஒரு இங்கே ரயில்வேலிருந்து கான்ட்ராக்டில் இருக்கிற பல தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து டெய்லி பேசிஸ் அதாவது தினக்கூலி என்ற அடிப்படையில் அவர்கள் இருக்கிறார்கள். அது போல் இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த சமயத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு மாதத்திற்கு எவ்வளோ வருமோ அந்த பணத்தை உடனடியாக அவருடைய அக்கௌண்ட்டில் போட வேண்டும் என்று ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனுடைய பொதுச் செயலாளர் மதுபெரிய மிஸ்ராஜி அவர்கள் மூலமாக நான் நிர்வாக தலைவர் என்ற அடிப்படையில் சேர்மன் ரயில்வே போர்டிடம் பேசின காரியத்தால் உடனடியாக இந்த மாதம் சம்பளம் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் சென்று விட்டது என்பதை உங்களுக்கு மக்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னை கோட்டத்தில் மட்டும் 20 கோடி ரூபாயை அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிய அக்கௌண்ட்டுக்கு சென்று விட்டது என்பதை இங்கு நான் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வருகிறேன். அது மட்டுமல்ல இந்த கொரோனா தடுப்பு இதுக்காக அதை அங்கே வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டில்கள் மிக குறைவாக இருக்கின்றது தரையில் படுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை
கவனத்திற்கு வந்துவிடுகிறேன். நாங்கள் ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷன் மூலமாக சேர்மன் ரயில்வே போர்டு பேசி ரயில்வே தொழிலாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று சொன்னதின் காரணமாக இப்போது ஐசிஎஃப்லும் குறிப்பாக இப்போதுதான் ஐசிஎஃப்லும் கோல்டன் ஆக்லையும் கேரேஜ் ஓக்ஸிலும் மற்றும் லோகோக்ஸில் வந்து இதுவரை 4000 கட்டில்கள் தயாராக செய்து தமிழ்நாட்டிற்கு கொடுக்க இருக்கின்றோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்கிறேன். செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு என்று எல்லாருக்குமே தெரியும். அடுத்த கட்டம் செல்லக்கூடாது என்பதற்காக தமிழக அரசும் மட்டுமில்லாமல் மத்திய அரசு மிக கவனமாக திறமையாக வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை வந்து அதற்காக நர்சுகள் தேவை, அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் தேவை, டாக்டர்கள் தேவை என்பதை அடிப்படையில் சதநிலை மசூதியில் இந்த பிரச்சனையை கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ரயில்வே நிர்வாகத்தை எடுத்துச் சென்ற காரணத்தினால் உடனடியாக 75 டாக்டர்கள், 400 தூய்மை பணியாளர்கள், 200 நர்சுகளை வாக்கின் இன்டர்வியூ, அதாவது இந்த இன்டர்வியூவில் எழுதுவது அதெல்லாம் இல்லை, டைரெக்டாக சென்று பணியாளர் நேரடியாக சென்று அவர்கள் வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வாங்கி அந்த பணிமனைகளை அப்போது அந்த தமிழக அரசுக்கு கொடுக்க போகின்றோம். குறிப்பாக பெரம்பூரில் எடுத்துக்கொண்டால் புதிதாக ஒரு பணிமனை இருக்கின்றது, பெரிய மருத்துவமனை இருக்கின்றது, அந்த மருத்துவமனையை இது தமிழக அரசுக்கு அதை குடிக்கின்றோம் என்ற கடிதம் இருக்கிறது. நாங்கள் கேட்டார்கள், நாங்களும் அதை ஒப்புதல் கொடுத்த காரணத்தால் ரயில்வே அதை அனுப்பியிருக்கின்றது. அதே போல் முதலில் இருக்கின்ற அந்த மருத்துவமனையை இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்கள் கேட்டுக்கொண்டது என்பதில் அதன் விளைவாக அதையும் வந்து இப்போது தமிழக அரசுக்கு கொடுத்து விட்டோம். அதே போல் திருச்சியில் இருக்கின்ற அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலில் கொடுத்திருக்கின்றோம். அப்போது ரயில்வே தொழிலாளர்கள் வந்து கேட்டபோது அந்த சகோதர சொன்னது என்றால் நாட்டில் ஒரு குடிமகன் கூட ஒரு சிட்டிசன் கூட வந்து இறக்கக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இராணுவ வீரர்களுக்கு நாம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லா வேலையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். ரயில்வே தொழிலாளி தான் பண்றாங்க, அதை வந்து நம்முடைய டிஃபென்ஸுடைய மாடல் புரோட்டோடைப் கொடுத்துருக்காங்க மாடலை, அது வந்த உடனே வெறும் ரயில்வே தொழிலாளர்கள் ஒரு வெளியாட்டில் கூட செய்யப்படுறது, அதனால தான் நீங்கள் வந்து நாங்கள் ரயில்வே தொழிலாளி செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். சார், இப்போ பெரம்பூர் மதுரை ரயில் திருச்சி ரயில்வே மருத்துவமனையில் வந்து தமிழக அரசு கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அது என்னையிலேருந்து சார் ஹேண்ட் ஓவர் ஆகும், அது எவ்வளோ கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு? இது வந்து ரயில்வேல வந்து எங்களை வந்து ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு யூனியன் நம்ம தான் சதநிலை மசூதியன். அந்த அடிப்படையில் வந்து ரயில்வே அதே வந்து நிர்வாகத்தில் இருந்தால் சேர்மன் ரயில்வே போர்டு தான் பேசினார், ஜெனரல் மேனேஜர் பேசினவுடன் உடனடியாக இதை பற்றி கவலைப்படாத இங்கே கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டோம். இப்போ புதிதாக ஒரு பெரம்பூர் இருக்கிறது கொடுத்தா எழுதி லெட்டர் கொடுத்துட்டோம் கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து டாக்டர்ஸ் இல்லைன்னு டாக்டர்ஸ் இப்போ வந்து வாக்கிங் இன்டர்வியூ ஃபில் பண்ணுறாங்க, ப்ளஸ் சென்னை கோட்டத்திலையும் தனியாக அது ஒரு 300 பேரை ஃபில் பண்ணுறாங்க, இது இருக்கிறாங்க புதுசாக இருக்கிறாங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ், நாட் பர்மனன்ட் பேசிஸ் டி. இந்த கொரோனா இது வந்து இது அவரது மிஸ் ஆகிறோட அதை நாங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து ஒத்துக்கொண்டேன். இது மூணுலேயும் சேர்ந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ படுக்கை அறைகள் படுக்கைகள் இருக்கும் சார்? அப்ராக்சிமேட் இருந்தால் சொன்னால் ஒரு அரௌண்டு 1200 பெட்ஸ் இருக்கும், 1500 பெட் இருக்கும், பெட்டு நான் சொல்றேன். ரைட் சார், இடம் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். ஓகே ஓகே, அதுக்காக இந்த கட்டிங்கை ரெடி பண்ணுறோம். இதையும் நம்ம போட்டோம்னா நிறைய 2500 மேலே வரும். ஓகே சார், இப்போ இந்த ரயில்வே ரெடி பண்ணியாச்சு, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டு 40,000 படுக்கைக்கு வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஜூனில் வந்து அந்த 40,000 படுக்கை ரெடி பண்ணுறது இருக்கும். ஆல்ரெடி இப்போ கையில் வந்து நம்ம கிட்ட 10,500 ரெடியாக இருக்கும் படுக்கை, அது வந்து எந்த குவாரண்டைன் பண்ணுறது தான் யூஸ் பண்ண போகும், அதை வந்து அது மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும், அதை வந்து நீங்கள் வந்து ஒரு இது மாதிரியே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் அதில் வெண்டிலேட்டர் போடுறதுக்கு வேண்டிய வசதி வச்சுருக்கோம், எல்லா வசதியும் நம்ம வந்து ரயில்வே தொழிலாளர் எல்லாமே செய்கிறது வந்து ரயில்வே தொழிலாளர்கள். எப்படி இராணுவ வீரர்கள் வந்து செய்கிறார்களோ அதே போல் எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் நாட்டில் வந்து அதை முதலாவதாக நிற்பது இராணுவ வீரர்கள், அடுத்து வந்து இவங்க செய்கிறாங்க. எப்படி இந்த மருத்துவர்கள், எப்படி வந்து இந்த நர்ஸுகள் தூய்மை பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நேரடியாக அந்த பேஷண்ட்டை வந்து அவருடைய உயிர் காப்பதற்காக அதை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் அவர்களுக்கு பக்க பலமாக அதை வந்து ரயில்வே தொழிலாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுபடியும் பதிவு செய்கிறேன். லைசன்ஸ் போட்டர் வந்து நம்ம கையில் வரல, நம்ம கணக்கில் வரல, அதனால் வந்து அதை எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. வந்து அவங்களுக்கு அவங்க வந்து வண்டியில் வரும்போது தான் வந்து அவங்களுக்கு வரைக்கும் இப்போ வண்டிங்க இல்லை, அதனால் வந்து அதை யார் இதை யார் எடுத்துக்கணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து வேண்டிய சாப்பாடை வந்து ஐஆர்சிடிசி மூலமாக கொடுக்கணும். அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு வந்து ஐஆர்சிடிசி மூலமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 70,000 பேருக்கு வந்து இந்தியன் ரயில்வேல வந்து 70,000 பேர் தினமும் வந்து சாப்பாடு ஐஆர்சிடிசி மூலமாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து தென்னக ரயில்வே பொறுத்தவரையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20,000 பேருக்கு சாப்பாடு வந்து யாருக்குன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இருக்காங்களே, நான் வந்து மைக்ரன்ஸ், அதாவது வந்து ரயில்வேயில் இருக்கவங்க இல்லை,
தமிழ்நாட்டில் யார் இருந்தாலும் யாருக்கு சாப்பாடிலே வந்து அந்த கவனத்துக்கு வருகிறதா சொல்லுகிறார்களோ அவங்களுக்கே வந்து தினமும் 20,000 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுப்பீங்களா இருக்கவங்க வந்து ஊக்கத்தொகை கேட்பாங்களா அவங்க அவங்க டியூட்டி நினைக்கிறாங்க அதே மாதிரி ரயில்வேல இருக்க டாக்டர்களும் அவங்க டியூட்டி தான் நினைக்கிறாங்க அதை வந்து சேவையாக நினைச்ச வந்து இப்போ ரயில்வே இருக்க டாக்டர்களும் நர்ஸுகளும் செய்திருக்காங்க அது ஒரு இழந்து இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் வந்து ஒரு டாக்டர் வந்து இருக்க இதே குவாரண்டைன் ஆயிருக்காங்க இருந்தாலும் அதை பற்றி இல்லாமல் நம்ம செய்து கொண்டிருந்தார் இது ரொம்ப தெளிவாக வந்து ரொம்ப தெளிவாக ரயில்வே அமைச்சர் சொல்லிட்டாரு இந்த முன்பதிவு செய்திருக்கதான் வந்து நாங்கள் வந்து எதுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை அது வந்து நாங்கள் பதினாலாம் தேதி தான் முடிவு எடுக்க முடியும் குறிப்பாக வந்து ரெட்டு இதெல்லாம் எல்லோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதேபடி பார்த்தா வந்து சென்னை வராது பெங்களூர் வராது அதுக்கப்புறம் டெல்லி வராது கல்கட்டா வராது ஹைதராபாத் வராது பாம்பே வராது அதெல்லாம் முக்கிய இடங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த காலத்தினால் வந்து அது எப்பவுமே அது ரிசர்வேஷன் பண்ணுறது 120 முடிஞ்சா நாள் முடிஞ்சால் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அது முடியும் இல்லைன்னா வந்து முழு பணத்தை வந்து ரிஃபண்ட் பண்ணுவாங்க இமீடியாக ரிஃபண்ட் பண்ணுவாங்க சார் அந்த வெண்டிலேட்டர் எப்படி இருப்பாங்க 10 லட்சத்துக்கு மேலே சொல்கிறீங்க 13 லட்சம் ரூபாய் அது எப்படின்னா 13 லட்சம் ரூபாயிலேருந்து 30 லட்சம் ரூபாய் இருக்க ஒரு வெண்டிலேட்டர் அது வந்து ஆட்டோமைஸ்ட் அது வந்து வெண்டிலேட்டர் வந்து நம்முடைய லங்ஸில் எப்படி ஆக்சிஜன் கொடுக்க முடியும் அதை வந்து இந்த வெண்டிலேட்டர் வந்து அது லங்ஸ் வந்து நம்ம நம்முடைய மனித உடல் உள்ளே இருக்குது இந்த வெண்டிலேட்டர் வந்து அந்த ஆக்சிஜனை கொடுக்குது வெண்டிலேட்டர் வந்து இந்த வெளியே இருந்த லங்ஸ் மாதிரி அந்த வெண்டிலேட்டர் ஒர்க் பண்ணுது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமைஸ்ட் இந்த நான் சொல்கிற இது 13 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரை குறைஞ்ச ஸ்டார்ட் வித்து 13 லேக்ஸ் இது வந்து இது இப்போது நம்ம அது 10,000 ரூபாய் தெரியுது மேனுவல் இதுக்காக வந்து மேனுவல் அதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் வந்து நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணுறோம் பட் அது மேனுவலில் வந்து அது ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஆக்சிஜன் வந்துட்டு வந்து கொண்டே இருக்கும் அதனால் இது விலை வந்து 10,000 ரூபாய் எங்கான செலவினங்கள்லாம் யார் சார் அதுக்கான செலவினம் இந்தியன் ரயில்வே எடுத்துக்கிறோம் மத்திய அரசு அதுக்கு இதில் வந்து நிச்சயமாக வரும் ஆல்ரெடி சாங்ஷன் கொடுத்தாச்சு கன்சஸ் சாங்ஷன் பண்ணாங்க